ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஒரு 2-டிஜிட் நம்பரை இன்னொரு 2-டிஜிட் நம்பரால் எப்படி ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம நார்மல் மெத்தடில் போட்டோம்னா டைம் ரொம்ப ஆகும், அப்புறம் நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து அதில் பண்ணலாம். நம்ம எக்ஸாமில் இருக்கும் போது நம்ம அப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் நமக்கு தெரியாது, வர ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னாக்கா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் வந்து குயிக்காகவும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 2-டிஜிட் நம்பரை இன்னொரு 2-டிஜிட் நம்பரால் எப்படி வந்து ஈஸியாக குயிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியான ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 12 × 13 இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மல் மெத்தடில் சொல்கிறேன். 12 × 13 இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 3 × 6 = 3 3 × 2 = 1. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 156. இதுதான் வந்து நம்ம வந்து நார்மலாக போடுற மெத்தட். இதுக்கு பார்த்தோம்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 டைம்ஸ், அதாவது ஒரு இதை மல்டிப்ளை பண்ணியோ ஒரு இதை ஆட் பண்ணியோ வரும் பார்த்தோம்னாக்கா 7 மெத்தட் வந்து நம்ம போட வேண்டியிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் பார்த்தோம்னாக்கா 3 மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்படி அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கே நான் ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்கிறேன், அடுத்த சம்லாம் டைரெக்டாக போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 12 × 13 த்ரீ மெத்தட் சொன்னால் அப்போ 3 தான் எடுத்துக்கிறேன். 12 × 13 மூணு மெத்தட். இந்த 2-டிஜிட் நம்பர் ஒரு 2-டிஜிட் நம்பரை இன்னொரு 2-டிஜிட் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் மொத்தம் எத்தனைனாக்கா 3 ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு 2-டிஜிட் நம்பராக இருந்தாலும் 99 × 99 எந்த டிஜிட் 2-டிஜிட் நம்பராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். எப்படின்னாக்கா கொடுத்துருக்குற 2-டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடில் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடில் போடும்போது இது வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டாக கிடைச்சாலும் அந்த 1 தான், 2 டிஜிட்டாக கிடைச்சாலும் அப்படியே போட்டுக்கணும். இப்போ சப்போஸ் 21 இருந்துச்சுனாக்கா 21 அப்படின்னு நம்ம அப்படியே போட்டுக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னாக்கா இந்த அடுத்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு போட்டுக்கணும், ரைட் சைடு போட்டுக்கணும். 6 இப்போ சப்போஸ் 1 டிஜிட்டாக வந்ததுனால நான் வந்து 6 டைரெக்டாக போட்டோம். அதுவே வந்து 2 டிஜிட்டாக அதுவே 26 அப்படின்னு கிடச்சதுனாக்கா 6 மட்டும் இங்கே போட்டுட்டு 2 வந்து கேரி ஆச்சுக்கணும். அடுத்த 3rd ஸ்டெப் என்னென்னாக்கா 3rd ஸ்டெப் தான் கொஞ்சம் பெருசு. என்னென்னாக்கா எடுத்துக்கிட்டு இது 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னாக்கா 1 × 2 + 1 = 3. இது வந்து 5. இது வந்து 1 டிஜிட்டாக வந்துச்சுனாக்கா நம்ம டைரெக்டாக இங்கே போட்டுடலாம். 2 டிஜிட்டாக வந்துச்சுனாக்கா இங்கே இந்த இப்போ 25 அப்படின்னு வந்துச்சுனாக்கா 5 இங்கே போட்டுட்டு அந்த 2 கேரியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். இதுதான் மெத்தட். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சம் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன், பேசிக்காக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் அந்த மெத்தட் ஈஸி மெத்தடை நம்ம வந்து பயன்படுத்தணும்னாக்கா 12 × 13 ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் சைட் போடணும். லெஃப்ட் சைட் போட்டோம்னாக்கா 1 × 1 மல்டிப்ளை பண்ணி போட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா இது 2 மல்டிப்ளை பண்ணி ரைட் சைட் போடணும், 3 × 6. அடுத்த ஸ்டெப் என்னென்னாக்கா இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1 × 3 + 1 × 2 = 5. அப்போ 156. இதுதான் வந்து ஆன்சர்.
நம்ம இங்கே போட்டது ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பில் வந்த ஆன்சர். அதாவது ஏழு டைம்ஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ணியோ ஆட் பண்ணியோ ஏழு டைம்ஸ் போட்டோம், ஸ்டெப் வந்து மூணு ஸ்டெப்பில் வந்த ஆன்சர். நமக்கு இந்த நம்ம ஈஸி மெத்தடில் போட்டோம்னா ஒரு ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதில் வந்து தப்பு வரத்துக்கும் சான்ஸ் கிடையாது. ஏன்னாக்கா வந்து ஸ்மால் நம்பராக தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்மால் நம்பராக தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹண்ட்ரட்குள்ளே தான் மல்டிப்ளை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், டென்னுக்குள்ளே தான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கும் இதில் வந்து வாய்ப்பு இருக்காது. அடுத்த மெத்தட் வந்து அடுத்த சம் வந்து 52 × 34 எடுத்துக்கிறேன். இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 52 × 34 4 × 8 5 × 20 3 × 6 3 × 5 = 15 8 × 6 = 7 1 1768. இதை வந்து நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணால் வரான் சார். இதுவே ஈஸி மெத்தடில் போட்டோம்னா பார்ப்போம். ஈஸி மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 52 × 34 இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும்னு சொன்னேன். சிங்கிள் டிஜிட் வந்தாலும் டபுள் டிஜிட் வந்தாலும் அப்படியே போட்டுக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 5 × 3 = 15 அப்படியே போட்டுக்கணும். அடுத்து வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைட் போட்டுக்கணும். 8 அடுத்த கண்டிஷன் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 5 × 20 3 × 6 என்ன வருது 26 வருது. 26 வர்றதுனால ரெண்டு டிஜிட்டாக வந்திருக்கிறதுனால 6 இங்கே போட்டுட்டு 2 வந்து கேரி பேலன்ஸ் ஆகிறோம். 2 இந்த ரெண்டை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 17 × 68 இதுதான் ஆன்சர். இதில் தப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்காது. தேர்ட் சம் வந்து 66 × 54 இது எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நார்மல் மெத்தடை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 6 × 24 2 6 × 24 24 2 26 5 × 30 3 5 × 30 33 4 6 5 35 64 இதுதான் வந்து ஆன்சர். ஈஸி மெத்தடில் சொல்கிறேன். 66 × 54 ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டையும் இந்த டிஜிட் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வந்து கேரியெலாம் நம்ம போட முடியாது. எந்த நம்பர் வந்தாலும் அப்படியே போட்டுக்கணும். அடுத்த மெத்தட் அடுத்த ஸ்டெப் வந்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைட் போட்டுக்கணும். 6 × 24 24 4 இங்கே போட்டுக்கிட்டேன். 2 வந்து கேரி. அடுத்தது வந்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 6 × 24 6 × 30 4 × 54 இதில் ரெண்டு கேரி இருக்குது. அப்போ 56 6 இங்கே போட்டுக்கணும். மிச்சம் 5 வந்து கேரி, 5 வந்து இதில் போட்டுக்கணும். அப்போ 35 × 64 இதுதான் வந்து ஆன்சர். ஈஸி மெத்தட் ஒரு 2-digit நம்பரை வந்து இன்னொரு 2-digit நம்பரால் எப்படி வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். மற்ற விதமான ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். எங்களோட டிஎன்பிஎஸ் தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.